வணக்கம் சுருக்கம் மழை வெள்ளத்தில் மிதக்கும் மாநிலங்கள் இடைவிடாது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்ட மக்கள் சிரமமடைந்துள்ளனர் இந்த மாநிலங்களில் மழை வெள்ளத்திற்கு தொன்னூறு பேர் பலியாகியுள்ளனர் மழையின் காரணமாக கேரளாவின் வயநாடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனிடையே கர்நாடக மாநிலத்தில் ஒன்று புள்ளி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் வெள்ளம் காரணமாக ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் எடியூரப்பா கூறியுள்ளார் கோதாவரி ஆற்றில் காப்பர் அணை அருகே சிக்கிக் கொண்ட முப்பத்தொரு மீனவர்களை கப்பல் கப்பல்படை ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்டனர் இந்நிலையில் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை கொட்டுவதால் குந்தா சாண்டிநல்லா காட்டேரி அணைகள் நிரம்பி அப்பர் பவானி அவலாஞ்சி பைக்காரா உட்பட பெரும்பாலான அணைகளில் முழு கொள்ளளவு எட்டி வருகிறது இதனிடையே நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மரக்கட்டையில் சடலம் சத்தியமங்கலம் தென்குமரஹாடா அள்ளிமாயாரைச் சேர்ந்த ஆதிவாசி பெண் நீலியம்மாள் உடல்நிலை குறைவால் பரிசல் மூலம் மாயாற்றை கடந்து வந்து அரசு மருத்துவமனையில் சேர்ந்தார் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்தார் இந்நிலையில் கனமழையின் காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பரிசல் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆதிவாசி மக்கள் நீலியம்மாள் உடலை மரக்கட்டையில் கட்டி சொந்த ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்தனர் இதுபோன்ற அவலங்களை போக்க மாயாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டித்தர வேண்டும் என ஆதிவாசி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது விரைவில் உள்ளாட்சி தேர்தல் முதல்வர் வண்டலூர் பூங்காவில் மூன்று சிங்கக்குட்டிகள் மற்றும் நான்கு புலிக்குட்டிகளுக்கு முதல்வர் பழனிச்சாமி பெயர் சூட்டினார் சிங்கக்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு பிரதீப் தர்சனா மற்றும் நிரஞ்சனா என்றும் புலிக்குட்டிகளுக்கு மித்ரன் ரித்வி யுகா மற்றும் வெண்மதி என பெயர் சூட்டினார் செய்தியாளர்களிடம் பேசிய பழனிசாமி அதிமுகவில் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஜாதி மதம் அடிப்படையில் ஆட்சி செய்யவில்லை என்றார் தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜாதி மதம் இனம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு தமிழகம் தான் அமைதி பூங்கா விளங்கி கொண்டிருக்கிறது அதுவே மதத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ இங்கு அரசியல் செய்வது கிடையாது அனைத்து தர மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கிறோம் உள்ளாட்சி தேர்தல் அறிவத்துடன் பெரும்பாலான இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய வேட்பாளர் வெற்றி பெறால் வெற்றி பிரதமர் மோடி துடிப்பான இளைஞர் பியர் கிரில்ஸ் டிஸ்கவரி சேனலில் மேன் வேர்ஸ் வைல்டு நிகழ்ச்சியை பியர் கிரில்ஸ் தொகுத்து வழங்கி வருகிறார் அவர் பிரதமர் மோடியையும் சாகச பயணத்திற்கு அழைத்து சென்றார் இது தொடர்பான நிகழ்ச்சி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஒளிபரப்பாகிறது இதனிடையே மோடியுடன் செய்த பயணம் குறித்து கிரில்ஸ் அளித்துள்ள பேட்டியில் இதுவரை பார்க்காத பிரதமர் மோடியின் மறுபக்கத்தை இந்த நிகழ்ச்சி மூலம் பார்ப்பீர்கள் என்றார் கடினமான இடங்களில் கூட அவர் சிரித்தபடியே பயணம் செய்தார் ஒரு துடிப்பான இளைஞரை போல் மோடி வனப்பகுதிகளில் well it's interesting i think it's you know often you just see politicians behind a podium in a suit looking smart really big storms and torrential rain whilst we're there even just the off-camera journey for uh, his secret service and his team to reach us they were in little boats and you know the, the, on this river and there was flooding and you know our team that were filming there was saying you know everyone was really on edge but the prime minister was just very calm and i think i saw that throughout our journey. <laughs> அத்திவரதர் வைபவத்தின் நாற்பத்தி ஓராம் நாளான சனியன்று சுவாமி வெள்ளை மற்றும் வெளிர் சிவப்பு நிற பட்டாடை அணிந்து வண்ணமலர் அலங்காரத்துடன் காட்சியளித்தார் இந்த விழா வரும் பதினேழாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதால் அத்திவரதரை தரிசிக்க தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர் தொடர்ந்து பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பனிரெண்டு ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏழு லட்சம் பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்துள்ளனர் இதனிடையே பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தால் அவர்களை நிறுத்தி வைப்பதற்காக கூடுதலாக இரண்டு தற்காலிக தங்கும் இடம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க